All right, romba simple ah ungalku idu yerkenave nama vaasithu pala konangalil pesi irukrom indha vedathin pangu danielin pustagathil daniel 1 ஆம் அதிகாரத்தில் ஷாத்ராக் மேஷாக் அபத்னகோ ஹனனியா மிஷாயேல் அசரியா இஸ்ரவேலிலிருந்து பல பாடுகளினூடே சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். நான் சொல்வது என் வழக்கம், நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த மூன்று இளைஞர்களும் ஜெபித்த ஒரு ஜெபம் கூட கர்த்தர் கேட்கவில்லை. நீங்க யாரா இருந்தால் சர்ச்சுக்கே வந்திருக்க மாட்டீங்க. இஸ்ரவேலில் புறப்பட்டு சிறைப்பிடிக்க தொடங்கின பின்பு தீச்சூளைக்கு வரும் வரைக்கும் அவர்கள் வாழ்வில் எல்லாமே எதிரடையாய்த்தான் இருந்தது. அவங்க அறிவு சொன்னது எங்கள் தேவனால் முடியும். தீச்சூளைக்கு முன்பாக நிற்கிறாங்க, சொல்கிறார் நீங்கள் இந்த பொற்சலையை வணங்காவிட்டால் உங்களை தூக்கி உள்ளே போட்டுருவோம், நீங்கள் எரிஞ்சிருவீங்கன்னு சொன்ன போது அவர்கள் சொன்ன வார்த்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை விடுவிக்க வல்லவர். அவர் விடுவித்தாலும் விடுவிட்டாலும் எத்தனை பேர் அதை செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒன்னாம் தேதி போய் இதை சொல்றீங்களே, ஒன்னாம் தேதி உண்மை உண்மையா தானே இருக்கணும். நாங்கள் விடுவித்தாலும் விடுவிக்க விட்டாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தரை தான் நாங்கள் ஆராதிப்போம். இந்த பொற்சொலை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். அதை நான் நாலு ஸ்டேட்மெண்ட்ல சொல்வது வழக்கம். ஷாத்ராக் மேஷாக் என்ன சொல்றாங்க, நீங்கள் அறிவு சொல்லுகிறது எங்கள் தேவனால முடியும், எங்கள் விசுவாசம் சொல்லுகிறது தேவனால கூடும், ஆனால் இறையாண்மை த சோவரைனிட்டி ஆஃப் காட் சொல்லுகிறது தேவன் செய்யவும் செய்வார் செய்யாமலும் இருப்பார், ஆனால் எங்கள் அர்ப்பணிப்பு சொல்லுகிறது இந்த பொற்சலை நாங்கள் வணங்க மாட்டோம். வந்து எகிப்திற்கு வந்த மன்னிக்கணும் பாபிலோனுக்கு வந்த பின்னாடி கர்த்தர் அவர்களை உயர்த்திட்டாரு, அரமனைக்கு வந்துட்டாங்க, எல்லாம் நலமாக இருக்கு, ஆமேன், பொசிஷன் கொடுத்துட்டாரு, ஒரு உயரத்துக்கு வந்திருக்காங்க. ஆனால் அந்த உயரத்திற்கு வந்த பின்னாடி 2 அதிகாரம் வரும்போது திடீர்னு ஒரு பிரச்சனை வருகிறது. ராஜாவுக்கு ஒரு சொப்பனம், ஆமேன், அவருக்கு சொப்பனம் வருது, நமக்கு பாடு வருது, ஆமேன். அங்கே அவர் சொப்பனம் பார்க்குறாரு, இவங்களுக்கு பட்டயம் வருது. அவர் என்ன சொல்கிறார்னா, இப்போ இந்த தானியேல் இந்த ஞானிகளின் லிஸ்டில் இருக்கிறார், ஆமேன். அவருக்கு ஒரு கடிதம், யார் இவர்களை காப்பாற்றினாரோ காப்பாற்றினவரே கடிதம் கொடுத்து சொல்லுகிறார், இந்த சொப்பனத்தையும், சொப்பனத்தை சொன்னால் பதில் சொல்ல நான் கூட சொல்லிடுவேன், ஆமாம் சொல்ல மாட்டிங்களா, ஏதோ ஒன்று சொல்லிவிடலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்னா, எனக்கு சொப்பனம் மட்டும் போதாது, சொப்பனம் வேணும் பதிலும் வேணும் என்று சொல்லி சொல்லாவிட்டால் அவர்கள் தலை வெட்டப்படும் என்ற ஆணையை அவர் டிக்ரி பண்ணுகிறார். இதை கேட்டபோது தானியேல் கலங்குகிறான், ஆமாம் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு நிமிஷம், அடுத்த நிமிஷம் எல்லாமே முடிகிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் ஒரு கடிதமும் தனக்கு வருகிறது. அந்த நேரத்தில் தானியேல் செய்தது வேறு எங்கும் போகவில்லை, ஆமேன் சொல்ல மாட்டீங்களா, தனக்கு துன்பம் வந்த போது அசைவு வந்த போது ஆமேன் அவன் கஞ்சாவை தேடவில்லை, பாட்டிலை தேடவில்லை, கூகுள் பண்ணவில்லை, அதற்கெல்லாம் முன்னாடி ஆமேன் அவன் மூன்று பேர் தன்னுடைய நண்பர்கள் ஜெபிக்கிறவர்கள் ஹனனியா மிஷாயல் அசரியா இந்த மூன்று பேரையும் சந்தித்து 18 வசனம் He urged them to plead for mercy from God of heaven concerning this mystery. இந்த ரகசியத்தை குறித்து இந்த மூன்று பேர், நீங்கள் என் நண்பர்கள், தேவனிடத்தில் எனக்கு இந்த வெளிப்பாடு கிடைக்கும்படி நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொன்னார். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா, அங்கே போய் அந்த மூன்று பேரிடத்திலும் போய் ஜெபிக்க சொன்னார். ஒரு நிமிடம் 1 அதிகாரத்தில் உயரத்தில் இருக்கிறார், பிரைம் மினிஸ்டர் பொசிஷன்ல இருக்கிறார், ஆமேன், ஒரு உயர்ந்த இடத்திற்கு வந்துட்டார். அப்பாடா நிம்மதியின்னு நினைக்கிற நேரத்தில் மீண்டும் ஒரு ஆபத்து, மீண்டும் ஒரு கடினம், மீண்டும் ஒரு கஷ்டப்பாதை தானியலுக்கு வருகிறது. ஆனால் தானியலுக்கு பிரச்சனை வந்த போது வேறெங்கும் போகவில்லை, ஆமேன். எல்லாம் நலமாயிருந்த நம் வாழ்க்கையில் கடந்த காலத்தை சொல்லுகிறேன், எத்தனை நேரம் அஸ்திபாரம் குலுங்கி போயிட்டு எல்லாமே நலமாயிருந்து பெட் ஆஃப் ரோசஸ் மாதிரி இருந்த போது அடித்தளங்கள் அசைந்து கலங்கி ஓடி வந்த நேரங்களை நம்ம நினைவு கூற வேண்டும். எல்லாம் சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு நிமிடம் இருந்தது, அடுத்த நிமிஷத்தில் அஸ்திபாரங்கள் குலுங்கி போய் எங்கு நிற்போம் என்று கலங்கி நின்றவர்கள் நிறைய பேர் இன்று 1 தேதி காலையில் இங்கு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஆமேன். ஒன்று நல்லா ஆச்சுன்னா இன்னொன்று கெட்டு போகிறது, ஆமேன்.
இடது தோல் நல்லா ஆச்சு, இப்ப வலது தோல் வலிக்குது, தலைவலி நீங்கறனே முட்டிக்கால் வலிக்குது. சம்திங் ஹேப்பன்ஸ் அப்போசிட் டு தி அதர். இன்னொன்று நடைபெறுவதை காணுகிறோம். நேற்றைய தினங்களை திரும்பி பார்க்கிறேன், எத்தனை அகோரங்களை கண்டோம். கஷ்டப்பாதையில வந்தவங்க யாரா இருக்கீங்களா? யோசிக்காத உபத்திரவங்கள் நம் வாழ்க்கையில வந்து இதற்கு மேல நம்ம எங்க செய்வோம் என்று கலங்கி நின்ற நேரங்கள் உண்டு. இப்படி கூட சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க சிலர் நல்ல வேளை இந்த வழியாய் வந்தீர்கள். இங்கே சிலர் உங்களுக்காய் ஜெபம் பண்ணினார்களே, கர்த்தர் ஒரு வார்த்தையை தந்து உங்களை தேற்றினாரே. இதற்கு மேல என்ன செய்யணும்னு தெரியாமல் கலங்கி நின்ற போது தானியேல், ஷாத்ராக், மேஷாக், அபதனோக்கு அல்லது மூன்று இளைஞர்களிடத்தை போய் சொன்னார், பிளீட் ஃபார் அஸ், எங்களுக்காக இரக்கத்திற்காய் தேடுங்கள். எத்தனை பேருக்கு தெரியும் துன்ப வேளையில் ஜெபமே ஜெயம்? ஆமேன். எல்லாரும் ஜெபிக்கிறது இருக்கட்டும், ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆனா ஜெபிக்க தெரிஞ்சவங்க சிலர் இருக்காங்க. நான் உங்களுக்காக இப்படி இந்த காலையில் சொல்றேன், உங்களுக்கு ஜெபிக்க தெரிஞ்ச சிலரை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. பணத்தின் மேல ஆசை இல்லாம, ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? எந்த ஒரு ஆசை இல்லாம உங்க மேல கரிசனை கொண்டு உண்மையாக கர்த்தரை நோக்கி உங்களுக்காய் இரக்கத்துக்காய் வேண்டுகிற சிலர் இருப்பாராக. நானே சொல்றேன், நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன், ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க, நெருக்கத்திலும் கஷ்டத்திலும் நம்ம பேரை கர்த்தர்கிட்ட சொல்லுகிறவர்கள் நம்ம சபையில எழும்புவார்களாக. உங்களை நினைக்கிற நிறைய பேர் இருக்கணும். சிலர் சொல்வதை கேட்டிருக்கேன், பாஸ்டர் நான் ஜெபம் கூட பண்ணல பாஸ்டர், ஆனா ரொம்ப நல்லா இருக்கேன் பாஸ்டர். ஏய், நான் ஜெபம் பண்ணிருக்கேன். Somebody prayed for you. Amen. தானியேலின் பிரச்சனையின் அகோரத்தில் தலை போய்விடுமோ என்ற பிரச்சனை, ஆனால் அவன் சென்று முதல் இடம் ஷாத்ராக், மேஷாக், அபேதநேகோ. ஆமென். எங்களுக்காய் நீங்கள் தேவனிடத்தில் வேண்டுங்கள் என்று சொன்னார். ஆமென்.